ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் எப்படி மாசுன்றது கிடைச்சதுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாசும் வெயிட்டும் வேறு வேறு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலனா மேலே ஐ பட்டனில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் எப்படி மாசுன்றது கிடைச்சது பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாரோட எப்படி ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ப்ரோட்டான்ஸுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல்ஸான குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் ப்ரோட்டானில் பார்த்தீங்கன்னா மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப் குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸும் ஒன்று டவுன் குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ இன்னும் உங்களுக்கு சரியாக புரியலனா ஒரு ஆட்டம்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டான்ஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணு குவாட்ஸில் ரெண்டு அப் குவாட்ஸும் ஒன்று டவுன் குவாட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டானோட மாஸ் பார்த்தீங்கன்னா 938.3 MeV. ஸோ நம்ம மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸோட மாஸை கம்பைன் பண்ணி பார்த்தாலும் 9.6 MeV தான் வருது. ஸோ நம்ம மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸோட மாஸை கம்பைன் பண்ணாலுமே 9.6 MeV தான் வருது. பட் ஒரு சிங்கிள் ப்ரோட்டானோட மாஸ் பார்த்தீங்கன்னா 938.3 MeV. அதாவது ஒன்லி 1% ஆஃப் ப்ரோட்டான் மாஸ் மட்டும்தான் இந்த மூணு குவாட்ஸ் பார்ட்டிகளும் சேர்ந்து கொடுக்குது. ஸோ ரிமைனிங் 99% ஆஃப் ப்ரோட்டான் மாஸ் நமக்கு எங்கிருந்து வருது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ ப்ரோட்டானில் இருக்கிற மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸில் ரெண்டு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப் குவாட்ஸ்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற ஒன் குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் குவாட்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். ஸோ ஒரு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகள் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பலிங் நடக்கும். பட் ப்ரோட்டான்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிப்பலிங் நடக்காது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குளுகான் ஃபீல்டு. இந்த குளுகான் ஃபீல்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு குவாட்ஸ் பார்ட்டிகளையும் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சேர்த்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம குளுகான் ஃபீல்டுனு சொல்லுவோம். ஸோ இந்த குளுகான் ஃபீல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு குவாட்ஸ் பார்ட்டிகல்ஸும் எப்பயுமே ப்ரோட்டான்குள்ளே ஒரு ஸ்பின்னிங் மோஷன்லேயே இருக்கும். ஸோ ஒரு ஸ்பின்னிங் மோஷனில் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மூவ்மெண்ட் நடந்தால் அங்கே ஒரு கைனெடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு குவாட்ஸில் பார்த்தீங்கன்னா கைனெடிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குவாட்ஸோட கைனெடிக் எனர்ஜி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சேர்த்து தான் ப்ரோட்டானுக்கு ரிலேட்டிவிஸ்டிக் மாஸாக கொடுக்குது. ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மூவ்மெண்ட் நடந்தால் நம்மளோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் தான் ரிமைனிங் 99% ஆஃப் ப்ரோட்டானோட மாஸுக்கு காரணம். ஸோ இதனால தான் மூணு குவாட்ஸோட மாஸ் 9.6 MeV இருந்தாலும் ப்ரோட்டானோட மாஸ் 938.3 MeV இருக்குது. ஸோ அந்த ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் தான் ப்ரோட்டானோட மிச்ச மாஸுக்கு காரணம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ரோட்டானுக்கு மாஸ் கிடைக்குது. ஸோ ஒரு ப்ரோட்டானுக்கு மாஸ் கிடைச்சிச்சின்னா ஒரு ஆட்டமுக்கு மாஸ் கிடைச்சிரும். ஸோ ஒரு ஆட்டமுக்கு கிடைச்சிச்சின்னா நம்ம எல்லாருக்குமே மாஸ் கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாருக்குமே மாஸ் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த ப்ரோட்டானுக்குள்ளே இருக்கிற அந்த குவாட்ஸுக்கு எப்படி மாஸ் கிடச்சிச்சின்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் எப்படி மாஸ் கிடச்சிச்சின்னு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.